பங்களாதேஷை பொறுத்த அளவுக்கு ஒரு கரைச்சல் பிடிச்ச நாடு தான் இது. ஆனால் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் பரவாயில்ல. இந்த அம்மா திமுறை வாய் திமுறை சில விஷயம் பேசிடுது. இந்த போராடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் துரோகிகள், இன துரோகிகள். இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தியாகம் செய்தவர்களுடைய வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு போராடுறவங்க கூட துரோகின்னு உடனே எல்லா மாணவரும் ஒன்று சேர்ந்துட்டான். அமெரிக்கா பெரிய நாடுன்ற நினைக்கக்கூடிய முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுனா, அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அறவைக்காடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்க மோகம்ன்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு நாட்டை நாட்டோடைய தேச துரோகியாக அவனை மாற்றிவிடும், அந்த நபரையே மாற்றிவிடும். திமிரு தெனாவட்டு தான் அதிகாரத்தில் இருக்கவன் என்ன நினைப்பான்னா, அவனுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவன் நம்ம மேன்மை தங்கி மோடிஜி இருக்காரு, அமித்ஷாஜி இருக்காங்க, நம்ம கையில் அதிகாரம் இருக்குது. இந்த அம்மா ஒரு விஷயம் பாராட்டலாம் சேக் ஹசீனாவை, என்ன அப்படின்னா, அந்த நாட்டை வந்து ஒரு டிஜிட்டல் நோக்கி பாகிஸ்தானை விட, அதாவது இந்திய பொருளாதாரத்துக்கு இணையாக ஜிடிபியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை ஒழிப்பதற்காக இது அந்நிய நாட்டு சதியாக கூட இருக்கலாம். இதில் அரசியலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கைலாச நாட்டில் கூட முதலமைச்சர் ஆக முடியாதுமா. விஜய் அரசியல் வர்றது சீமான் வந்து திமுக விமர்சிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாதுமா. கலைஞர் கூட போனால் பேனாவை எடுத்துக்குவேன்னு பொய் சொன்னியே, அப்போ நீ வந்து அங்கே எதுக்கு என்ன எதுக்கு இருந்த மைத்துக்கு இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வங்காளதேசம், நம்மளுடைய அண்டை நாடான வங்காளதேசத்தில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ பிரதமர் வந்து அந்த மாளிகை, ஆமாம், மாளிகையை விட்டு வெளியேறி இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது போராட்டம்ன்றது இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நேற்று போராட்டம் இல்லை. நீங்கள் வந்து பங்களாதேஷை பொறுத்த அளவுக்கு ஒரு கரைச்சல் பிடிச்ச நாடு தான் இது. ஆனால் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியாக தான் இருக்கும். அது வந்து பிரிந்த காலத்திலேருந்தே, இந்திரா காந்தி பிரித்து கொடுத்த காலத்திலேருந்தே 71, அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டது. இந்தியாவுடைய ஒரு தலையில் இந்த பக்கம் பாகிஸ்தானு, இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கும். இது ரெண்டும் ஒரே நாடாக இருந்துச்சா தான் கொடுமையே. பிரிட்டிஷ்காரன் அப்படி பிரித்து வச்சுட்டு போயிருக்கா நமக்கு ஆப்படிக்கிறது, எல்லா பக்கம் இருந்தும் நமக்கு குடைச்சல் கொடுக்கணும். ஏன்னா பாகிஸ்தானுக்கு நமக்கு ஆகாது, பிரிக்கும் போதே ஆகாதுன்றதுனால பாகிஸ்தான் ரெண்டு பக்கமாக, இதுலேயும் முஸ்லீம் பாப்புலேஷன் ஜாஸ்தி, இதுலேயும் முஸ்லீம் பாப்புலேஷன் ஜாஸ்தி, இது பெரிய நிலப்பரப்பு, இதுவும் ஓரளவுக்கு பெரிய நிலப்பரப்பு. இந்த ரெண்டையும் கொண்டே பாகிஸ்தான் நினச்சிட்டான், இதை தனி நாடாக அப்பயே கொடுத்துருக்கலாம், அதை தனி நாடாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது கலாச்சார ரீதியாக, கலை ரீதியாக. இவர்கள் வங்காளிகள், பங்களாதேஷை சேர்ந்த வங்காளிகள், காலங்காலமாக வந்து மதம் மாற்றத்தில் வந்தவங்க, சரியா. அவர்கள் வந்து வேறு ரேஸ், ரெண்டு பேரும் முஸ்லீம் தான். அதாவது ஈராக்கில் இருக்க முஸ்லீமும் ஈரோட்டில் இருக்க முஸ்லீம் ஒன்றாயிர முடியுமா? ஆகாது. ஏன்னா இவர்கள் வந்து தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரத்தோடு இருப்பாங்க, ஆனால் மதத்தில் வந்து இஸ்லாமியர்களாக. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே ஒட்டாத கலாச்சாரம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் முஸ்லீமாக இருந்தாலும் பாகிஸ்தானில் பிரச்சனையாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் சைடில் இருக்கவனுக்கு இங்கே ஆகவே ஆகாது, சண்டைகள் பஞ்சாயத்துகள் இப்படி போது, அரெஸ்ட்டுகள் இப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி பிரித்து தராங்க, பிரித்து தந்து பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி இந்த வங்காளத்தை பிரிச்சிடுறாங்க. வெஸ்ட் பெங்கால்ன்றது அதில் ஒரு இன்னொரு பகுதி. வெஸ்ட் பெங்கால் தான் நம்ம இந்தியாவில் இருக்க மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, மாபெரும் தலைவர், தலைவி, அந்த புரட்சி தலைவி வாழ்கிற இடம் வந்து வெஸ்ட் பெங்கால். அது வந்து ஈஸ்ட் பெங்கால். ஈஸ்ட் பெங்காலை பிரித்து ஃபுல்லாக முஸ்லீம் பாப்புலேஷன் 90% மேலே, 92-93. இப்போ பாப்புலேஷன் ரொம்ப இந்துஸ் பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்குது, ஒரு 3%, 4%. எல்லோரும் மைக்ரேட் ஆகி இந்த பக்கம் வேண்டாம், முஸ்லீம்லாம் அந்த பக்கம் போயிட்டான். ஸோ அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு இடையில் என்னென்னா, இந்த 70களில் வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னா, பாகிஸ்தான் ஆர்மிக்கும் பங்களாதேசிகளுக்கும் பல, அது ஒரு சுதந்திர போராட்டமாக தனி நாடு வேணும்னு சொல்லி ஒரு போராட்டம் தனியாக போயிட்டு. ஸோ அதில் இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம், காந்தி, நேரு, அது இது அவங்கெல்லாம் சொல்கிறோம். இதில் போராடாத சாவர்கரையும் இழுத்து விடுவாங்க இல்லை, அவரும் சுதந்திரத்துக்கு போராடினார், இப்போ புல்புல் பறையில் வந்தார்னு. இந்த மாதிரி அவங்க நாட்டு சுதந்திரத்துக்கு போராடின ஆள் இருப்பான், இல்லை நல்லவனும் இருப்பான், டுபாக்கூரும் இருப்பான். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு இந்திரா காந்தி கூப்பிட்டு ரெண்டாக அடிச்சு விட்டு, இதுக்கு தான்டா சண்டை, இது இந்த கர்மத்து தான் ராத்திரி பூரா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களான்னு, என்ன இன்னும் படையை அனுப்பி ரெண்டாக பிரித்து பிரித்து போய் தொலைங்கடா ரெண்டு பேரும் அப்படின்னு புரிஞ்சும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சுதந்திர இந்த பாகிஸ்தான்றது சுதந்திரத்துக்கு போராடுறதா இருக்காங்கள, ஒட்டுமொத்த பிரிட்டிஷ்காரன்ட்டு போராடுறதுக்காக இந்தியா சுதந்திர போராட்டத்தை நடத்துது. அதில் பாகிஸ்தான் சேர்ந்த முஸ்லீம்கள் நாங்கள் தனியாக போகிறோன்றான். ஸோ அவர்களுக்கு தனியாக கொடுக்கும்போது பாகிஸ்தானோட பங்களாதேஷையும் சேர்த்து விட்டுறான். இப்போ வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து சுதந்திரத்துக்கு போராடுது, புரியுதா?
இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரன்ட்டு வந்து சுதந்திரத்துக்கு போராடுது. இந்தியாட்டிருந்து பிரிகிறதுக்கு பாகிஸ்தான் போராடி அது போயிடுச்சு. பாகிஸ்தான்ட்டு பிரிகிறதுக்கு பங்களாதேஷ் போராடுது. அந்த தியாகிகள் இருப்பான்ல, அவனோட வாரிசுகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க தியாகி செத்துட்டான், அவனோட வாரிசு செத்து போய் மூணாவது ஜென்ரேஷன் வந்துடுச்சு, இன்னும் சலுகைகளை கொடுத்துட்ருக்காங்க. 50 வருஷத்துக்கு பிறகும் அவனோட பேரன் பேத்தி நாலாவது பேரன் இருப்பான்ல, அவங்களுக்கு வந்து என்னென்னா மெடிக்கல் சீட்டில் கன்செஷன், அதே மாதிரி ஐஏஎஸ் மாதிரி இருக்குல்ல, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மாதிரி இருக்கக்கூடிய அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து சலுகைகள். அப்போ என்ன பண்ணான்னா, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கொந்தளிக்கிறான். இல்லை நாங்கள் படிச்சுட்டு காலங்காலத்துக்கு வந்து பரிச்சை எழுதுறேன், நீ அசால்ட்டாக 5% 4% வந்து அவனுக்கு தியாகியோட தியாகி கொடுத்தா பரவாயில்ல, இல்லை தியாகி மானு கொடுத்தா பரவாயில்ல, தியாகி பேரன் பூர்ற பூட்டனுக்கெல்லாம்டா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. இதில் கோர்ட்டு உள்ளே புகுந்து இல்லை கொடுக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு. அது கலவரமாக வெடித்து அந்த மக்கள் பூரா அடித்து நொறுக்கி இந்த நாட்டை நாசப்படுத்தி போராட்டங்கள் 1 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன, இந்த அம்மா திமுறை வாய் திமுறை சில பேசிது. அவங்க என்ன பண்ணுது அப்படின்னா, துரோகிகள் அப்படின்னா அவங்க பாஷையில் ஒரு வார்த்தையை சொல்லுது, அதில் எல்லாம் கொந்தளிச்சிட்றாங்க. இந்த போராடக்கூடிய மாணவர்கள்லாம் துரோகிகள், இன துரோகிகள், இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தியாகம் செய்தவர்களுடைய வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு போராடுறவன் பூரா துரோகின். உடனே எல்லா மாணவரும் ஒன்று சேர்ந்துட்டான், சாக்கா டலோ இது டாக்கா செலவோ ஏதோ ஒன்று போட்டு எல்லா தலைநகர் டாக்காவுக்கு போய் பயங்கர சண்டை சச்சரவு. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்களோட பஞ்சாயத்து நடந்துகிட்டு தான் இருக்குது, இந்த மாதிரி கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு, செத்துக்கிட்டு இருக்கான், துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்தையும். 86 அதுக்கப்புறம் வந்து 2006 இப்படி பல்வேறு கலவரங்கள், சாவுகள், ஆட்சி கலைப்புகள், திருப்பியும் பாகிஸ்தான் அவங்களோட இதுதான் என்ன இருந்தாலும் ஒரே இனக்குழுவாக இல்லைன்னா கூட அந்த ஸ்டைல்லையே இராணுவ ஆட்சி வர்றது, அப்புறம் கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு 2 வருஷம் ஓட்டுறது இப்படின்னு போட்டு கொலை குத்தா குளறுபடியாக பண்ணியிருந்தாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு அம்மா இருந்துச்சு கலிதாஜியா அப்படின்னு, அந்த அம்மாவை போட்டு அந்த நாட்டை நாசப்பாக்கி விட்டு அது ஆட்சி முடிஞ்சு போச்சு. அதான் பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர், உலகத்து முஸ்லீம் சமூகத்தின் 2வது பெண் பிரதமர் என்ற பெயரெல்லாம் பெற்று அந்த நாசக்காடாக்குனது கலிதாஜியா. அந்த கலிதாஜியா போனோடனே இந்த அம்மா இப்போ ஷேக் ஹசீனா வந்திருக்கு. ஷேக் ஹசீனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர்கட்சியிலே இருக்குது, நீண்ட அரசியல்வாதி, அதெல்லாம் வந்து இப்போ இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம், அந்த அம்மாவுக்கு 76 வயசு 77 வயசாக பிரதமராகவே 15 வருஷங்கள் ஆண்டு இருக்காங்க. 4 பீரியடாக பிரதமராக இருந்திருக்கு. 2009 இப்போ 2024 பாருங்கள், 10-15 வருஷமாக இருந்திருக்கு. 4வது பீரியட் இது, 5வது பீரியட். 5வது பீரியடில் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஆனால் வந்து ஒன்று என்ன அப்படின்னா, உள்நாட்டில் உணர்வு பூர்வமான கலவரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த அம்மா நாட்டை விட்டு தப்பி நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கு அப்படின்றாங்க. எங்கே வந்துச்சுன்னு தெரில. ஸோ வந்து அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அங்கே இருக்க முடியாது, அங்கேருந்தா போட்டு தள்ளிடுவாங்க. அது 15 வருஷமாக இருந்ததுனாலையும் ஏற்கனவே இந்த அம்மா ஒரு அமெரிக்க கைக்கூலி தான் சொல்லுது அவங்களுக்கு, கொஞ்ச நாள் அமெரிக்காவில் இருந்திருக்கு, இவங்க பையன் போனாலும் அமெரிக்காவில் இருக்காங்கன்ற போதே அமெரிக்க கைக்கூலி தான் தான் இருக்க முடியும் மேக்ஸிமம். ஏன்னா அவங்க ஏற்கனவே அடைய போட்டு டார்கெட் போட்டு தூக்கிடுவாங்க. ஒரு நாட்டுடைய தலைமை பொறுப்புக்கு வரவங்கள விசா விசா கொடுத்து இருக்கு, ஏன்னா அமெரிக்கா பெரிய நாடுன்ற நடக்கக்கூடிய முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுன்னா, அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, என்ன அறவைக்காடுகளாக இருந்தாலும் சரி, அவங்களிருந்து அமெரிக்கா பெரிய நாடு, அமெரிக்கா நம்ம போயிட மாட்டோமா, அமெரிக்காவில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மாயை உலகத்துக்குள்ளே இருக்காங்க. இல்லை இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள், அது அமெரிக்காவோட அழகான நாடுகள், அமைதியான நாடுகள் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த அமெரிக்க மோகம்ன்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு நாட்டோடைய தேச துரோகியாக அவனை மாற்றி விடும், அந்த நபரையே மாற்றி விட்டு ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹசீனா அமெரிக்காவோட டச் இருக்குது, அமெரிக்கா விசா எடுத்து நீங்கள் அங்கே போனீங்கனாலே அவங்களோட கைக்கூலின்றது நீங்கள் 100% தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் பாகிஸ்தான் அரசியலை நாசப்படுத்தினது அமெரிக்கா தான். எப்படின்னா இங்கே நம்ம ஊரில் ஏன் இது நடக்கலை அப்படின்னா, அங்கே வந்து என்ன பண்ணால் நல்லா கொள்ளையடிப்பா இராணுவ தளபதி, பிரதமர், துணை பிரதமர், அமைச்சர்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிள்ளைங்களை லண்டனில் படிக்கணும்னா அப்படி போனால் விசாக்காக போவான். விசாக்காக போகும்போது அவங்க தூண்டில் போட்டு இழுத்துருவாங்க, சரி ரைட் உனக்கு விசா தரோம், காசெல்லாம் அடிச்சுட்டு வந்துடு, உனக்கு எல்லாமே பண்ணிடுறான். அங்கே உள்ள தகவல் மட்டும் அப்பப்போ சொல்லியிருந்தேன், இந்த இப்படி இருக்குது, இவர் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு அவன் நேராக அடித்து இவனை காலி பண்ணி இவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துருவான். ஸோ அப்படி தான் பாகிஸ்தான் நாசமாக போனதுக்கு காரணம்.
ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. இந்தியாவில் அந்த மாதிரி கைக்குலியாக அவனும் போக மாட்டான். ஏன்னா அமெரிக்கா வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸ் நிறையா பேர் பெரிய நாடுன்னு நினச்சி வேலைக்கு போனால் கூட அதிகாரத்துலேயும் அரசுலேயும் இருக்கிறவன் அமெரிக்காவை பெருசாக நினைக்க மாட்டான். அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி அமெரிக்கா கூடி போயிடணும் காட்டி கொடுத்துட்டா அப்படின்ற எண்ணம் உள்ள ஆட்கள் இந்தியர்கள் அவ்வளோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க 99%. ஆனால் ஹசீனாவும் சரி கலிதாஜியாவும் சரி ஏற்கனவே இருந்து ரெண்டு பேருமே அமெரிக்காவோட டச் உள்ளவங்க, பிரிட்டனோட டச் உள்ளவங்க. ஸோ அதனால் அவர் கைகூலியாக மாறிட்டாங்க. ஆனால் கடைசியில் அவங்க கை விட்டுருவாங்க காசெல்லாம் பிடிக்கிட்டு. இதுதான் பிரிட்டனும் அமெரிக்காவும் செய்யுது. இந்த அளவுக்கு பிரச்சனை முத்துது அப்படிங்கிறப்போ அவங்க ஏன் அதுலேருந்து பின்வாங்கணும்னு எல்லாம் யோசிக்கல? இல்லை அவங்களுக்கான அந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து ஏன் பரிசீலனை பண்ணலன்னு நினைக்கிறேன். பரிசீலனை பண்ணல அப்படின்னா திமிரு தெனாவட்டு தான். அதிகாரத்தில் இருக்கவன் என்ன நினைப்பான்னா அவனுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ நம்ம மேன்மை தங்கிய மோடிஜி இருக்காரு, அமித்ஷாஜி இருக்காங்க, நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, நம்ம பிரதமர், நம்மளை மீறி இராணுவம் இதாயிருமா? எல்லாமே இப்போ காலையிலானா சல்யூட் அடிக்கிறான், காலில் விழுந்து கிடக்கான், மிரண்டு ஓடுறான் அப்படின்னு கூப்பிட்டாங்க, ஓடுறான். நம்ம எதுக்கு இறங்கி போகணும்? அவர்கள் உலகமே தனியுமா? அவளுக்கு எப்போ தெரியும்னா இந்த மாதிரி புரட்சி இறைச்சி வந்து மாற்றங்கள் வந்து மக்கள் புகுந்து வீட்டுகளை புகுந்து அடித்து ஐயோ நம்மளை கொன்றுவானோ அப்படின்ற நேரத்தில் தான் இல்லை நம்மளை தப்பிச்சு ஓடிடணுன்ற கடைசி வரைக்கும் அந்த இது இருக்கும். ஏன்னா அதிகாரம் அவர் கையில் இருக்குன்றதுனால. இப்போ இராணுவத்தில் இருக்கிறவன் கூட இருக்கிறவனே நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறானே, இவனே நம்மளை போட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயம் வரும் பார்த்திங்களா, அப்போ தான் வந்து தெரிச்சு ஓடுவாங்க. ராஜபக்சே அப்படி ஓடினது தான், புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தான் ஷேக் ஹசீனா தப்பி ஓடினது. இராணுவத்தில் இருக்கிறவங்க கூட வந்து இவங்களுடைய பேச்சை கேட்க மாட்றாங்க, இவங்க சொன்னதுக்கு இது பண்ணி பதில் தாக்குதல் பண்ண மாட்றாங்க மக்களை அப்படிங்கிறப்போ வந்து அப்போ கூட இவங்க வந்து அவங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணும்னு யோசிக்கலையா? இந்த வாங்கிட்டாங்கல்ல இன்றைக்கி முடிவுலேருந்து பின்வாங்கிறதுன்றது டோட்டலாக எஸ்கேப் ஆகி ஓடுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ இராணுவத்தில் இதெல்லாம் வந்து இராணுவத்தோட பிளானாகவே இருக்கும், புரியுதா அவங்களுக்கு? இராணுவத்தோட பிளானாக இருக்கும் அப்படின்னா ரிசைன் லெட்டரையும் வாங்கிட்டு ஆர்மி இப்போ ஏர்ஃபோர்ஸோட ஹெலிகாப்டர்லேயே கொண்டு போய் எங்கேயா தலைமுறையாக வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ இராணுவத்துடைய தலைமை தளபதிகிட்ட எல்லாத்தையும் பொறுப்பு ஒப்படைச்சு நீங்கள் பார்த்துங்க நான் போகிறேன், நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வண்டி இடி கொடுங்க அப்படின்னா அவங்ககிட்டே கெஞ்சி கூத்தாடி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, நீங்கள் ரிசைன் லெட்டர் கொடுங்க உங்களை கொண்டு போய் இறக்கி விட்றோன்னு இருப்பாங்க. இல்லை நீங்கள் இறக்கி விடுங்க நான் ரிசைன் லெட்டர் தரேன், இப்படி பஞ்சாயத்து நடந்துருவோம். இல்லை நீங்கள் நம்புங்க உங்களுக்கு தேவை ஹெலிகாப்டர் தானே, நீங்கள் போய் தொலைஞ்சா சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இராணுவ தளபதி கேப்சர் பண்ணிவிட்டு லெட்டரை வாங்கிட்டு வண்டியை ஏற்றி எங்கிட்ட போய் தொலைன்னு அனுப்பி விட்டாங்க. இதுக்கப்புறமாவது இப்போது ராஜினாமா பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் வரணும் அடுத்த? இல்லை அந்த ஊரில் எலெக்ஷன்லாம் ரொம்ப நாளாக இல்லை, பஞ்சாயத்துல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2006 பஞ்சாயத்து, அதில் பஞ்சாயத்து, இதில் பஞ்சாயத்து, 86-87 பஞ்சாயத்து இப்படிலாம் போயிட்டு இருந்து இடையில கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு இராணுவம் இப்படி தான் போயிட்டு இருந்தது இப்போக்கு. ஆனால் இந்த அம்மா ஒரு விஷயம் பாராட்டலாம் ஷேக் ஹசீனாவை, என்ன அப்படின்னா அந்த நாட்டை வந்து ஒரு டிஜிட்டல் நோக்கி பாகிஸ்தானை விட அதாவது இந்திய பொருளாதாரத்துக்கு இணையாக ஜிடிபியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை ஒழிப்பதற்காக இது அந்நிய நாட்டு சதியாக கூட இருக்கலாம், அந்த அம்மாவை தூக்கணும்னு கூட அமெரிக்காக்காரனே விஷம் வச்சுருக்கலாம், புரியுதா? இந்த பாலா படத்தில் கடைசியில் பெத்த தாயை ஊட்டி விட்டு கொள்ளுவா பாருங்கள், அந்த மாதிரி கூட அமெரிக்கா பண்ணும். ஏன்னா ஜிடிபியில் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, எக்ஸ்போர்ட்டில் பயங்கரமாக இருக்காங்க, இந்தியாவுக்கு ஈக்குவலாக ஜிடிபி ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனாவை வந்து தூக்கிட்டோம்னா, ஏன்னா ஏற்கனவே இருந்தெல்லாம் முட்டாள அரசாங்கம், டுபாகூர் அரசாங்கம் போது ஒரு தெளிவான ஒரு ஆள் வராங்க அப்படிங்கும்போது இது அந்நிய நாடுகளோட சதியாக கூட இருக்கலாம் இதோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இது மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே இங்கே பாஜகவினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை வந்து தலைமை பதவியிலிருந்து நீக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. இது தொடர்பாக அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் டெல்லிக்கு பயணம் போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்குது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெல்லி யார் வேணாலும் போகலாமா? நீங்கள் கூட போகலாம், ட்ரெயினில் டிக்கெட் போட்டிங்கன்னா, ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிங்கன்னா, நீங்கள் கூட இப்போ நைட்டு போகணும்னா கூட போகலாம். ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், டிக்கெட் விலை உடனே கிளம்பும் போது 80,000 வரைக்கும் போகுதுன்றாங்க, 70,000ன்றது ரொம்ப கனாமத்தான் இருக்குது. அது மாதிரி யார் வேணாலும் போகலாம், இப்போ நயினார் நாகேந்திரன் போகக்கூடாதுன்றதாக இருக்குது, அண்ணாமலை இல்லை அரசியல் குறித்தான பயணமாக அவங்க எப்போ போயிட்டு இருந்தேன். இப்போ அண்ணாமலை முந்தா நாள் கூட போகணும் அப்படியே, நான் போயிட்டு வரேன்னு கேட்காம போல வந்து இதில் பேட்டி கொடுக்க மாட்டேன், ஏர்போர்ட்டில் நான் இனிமேல் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனாப்பில், போகிறாப்புல வர்றாப்புல. இப்போ நம்ம அண்ணாமலை டெல்லி போனால் மட்டும் கேட்குறீங்க, கரூர் போனால் கேட்க மாட்டீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை பாஜகவினுடைய அடுத்த தலைமை யார் தமிழ்நாட்டுக்கா அப்படிங்கிறது குறித்த விவாதம் முதலாளி முடிவு பண்ணுவாங்க, பீடா சேட் முடிவு பண்ணுவார்,
அது இவங்க முடிவு பண்ண முடியாது. இவங்க முதலாளி அங்கே இருக்காருமா குஜராத்தில், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யார் தலைவர் ஆகணும். தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஆகணும்னு குஜராத்தியை சேர்ந்த சில முதலாளிகள் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க முதலாளிகள் அங்கே ஒரு அவங்க பிரான்ச் டெல்லியில் ஒரு பிரான்ச் இருக்குது அங்கே முடிவு பண்ணுவாங்க. அதனால் அங்கே போய் முதலாளிகளை பார்க்க போயிருந்துருக்கலாம், என்ன சொல்கிறாங்க நம்ம ஓனர் பதவி தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. அப்போ கூட்டு சா இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்கன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ பேச்சு வந்து நம்ம போன வாரமே அதை சொல்லியிருந்தேன்னா, நயனா ராஜேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான். அதை அறிவிக்கிறது யார் அறிவிக்க போகிறாங்க? இப்போ முருகன்லாம் எங்கே இருந்தார்? பொதகுழியில் இருந்த முருகன். முருகன்ற ஆள் யாருன்னே அவனுக்குமே தெரியாது. திடீர்னு கொண்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு தலைவராக போடலையா? நான் பாஜக அழுகியாக போச்சு, அந்த மூணு மாதம் தலைவர் இல்லாமல் தான் ஓடிச்சு. முருகனை தூக்கி போட்டாங்க. அப்புறம் வேல் அட்டை வேல்னு சொல்லி பிலா விட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. திருப்பி முருகனை தூக்கி அண்ணாமலை போய் கட்சி என்ன போயிடுச்சு அப்படின்னு. இப்போ வந்து அண்ணாமலைக்கு அண்ணாமலையை துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, மரியாதையாக துரத்துறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விளக்கமாக தெரியலையே பல வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம வீடு கூட்டுற விளக்கமாக பார்த்துருக்கீங்கள, அந்த தென்னை விளக்கமாறுல, இது வந்து பலவித பயன்பாடு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ அந்த விளக்க மாதிரி யூஸ் பண்ணல, டைல்ஸு கிரானைட்லாம் வந்ததுக்கப்புறம் வலுவலு தரையாக இருக்கனால இந்த சீமாரை எதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த காலத்தில் கட்ட விளக்கு மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நீங்கள் சின்ன வயசில் பார்க்காம இருந்திருப்பீங்க. அந்த கட்ட விளக்க மாதிரி வந்து வீடு கூட்டுறதுக்கும் பயன்படும், வீடு வாசல் கூட்டுறதுக்கும் பயன்படும். அதே கட்ட விளக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா புரோட்டா மாஸ்டர் வச்சுருப்பான். எதுக்குன்னா தண்ணியில் போட்டு சர்றுன்னு தேய்ச்சான்னா அதை வச்சு வீடு கூட்ட மாட்டான், அந்த கல்லில் அதில் க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் தாய்லாந்தில் போனீங்கன்னா அந்த விளக்கு மாற்ற எடுத்து அவங்க தலையிலே அடிப்பாங்க. ஆனால் வீடியோ தரேன், நீங்கள் போடுங்க அப்படின்னா ஆசீர்வாதம். எப்படின்னா தண்ணியை தொளித்து கட்ட விளக்கு மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து அடிக்கிற அடியில் சித்தம் கலங்கி போயிருங்க. அடிக்கிறதுல என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஆசீர்வாதம்ன்றாங்க, இறைவனோட ஆசீர்வாதம். எப்படின்னா அந்த விளக்கு மாதிரி வந்து குச்சி குச்சியாக இருக்கா, அது வந்து பரவலாக வச்சு அடிக்கும் போது என்னன்னா தலைக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா வரும்போது அவங்களோட சிந்தனைகள் அந்த பயம்லாம் தெளிஞ்சு நல்லா இருக்கும், தலைக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். இப்படி விளக்கமாரோடைய பயன்கள் வந்து பல விதங்களாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இவங்க டெல்லி போகிறாங்க. ஏன்னா எந்த எதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பயன்படுத்துவாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். ஐயா, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் இடையில் பூசல் ஏற்பட்டிருக்கு. அவர் பிஜேபியில் இன்னும் தொடர்ந்து இருக்கிறத விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் என்னைக்கு தான் விரும்பினார், அவரை கடத்தி தானே வச்சுருக்காங்க. அவர் மிரட்டி கத்தியை காமிச்சு மிரட்டின மாதிரி தான் தமிழிசையை வச்சு மிரட்டி வச்சுருந்தாங்க. தமிழிசையை பார்த்தாலே அவர் பயந்துடுவார், டப்புன்னு உள்ளே பார்த்தா நீயான்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. தமிழிசையை பார்த்து அவர் பயத்தில் தான் அந்த இருந்தார், வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கே வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் எல்லா அதிகாரமும் சிஎம்மும் கிடையாது. அதனால் என்ன எப்போதும் இல்லாத இவங்க அந்த பவரை வைத்து கொண்டு பாண்டிச்சேரி ஆட்டையை போடணும்னு இவங்களாம் நியமன எம்எல்ஏக்களை போட்டு அவர்களை அமைச்சராக்கி உள்குத்து வேலை பூரா பார்த்தாங்க. பார்த்தா கடைசியில் வேலைக்கு ஆகலை. அப்போ அவர் அதிகாரம் கொஞ்சம் இதாக இருக்க வரைக்கும் பார்த்துட்டே இருந்தார். மேலே வந்து புடிங்கிட்டு போயிடுச்சு, மெஜாரிட்டி ஆச்சு, குறைஞ்சோடனே கொஞ்சம் துளி விட்டு எழுந்திருக்காரு. ஏன்னா அங்கே வந்து அதிகாரமும் ஜெயிக்கக்கூடியதும் ரங்கசாமியாக தான் இருக்கும். தமிழிசைக்கு வந்து அங்கே வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம், தமிழிசையை வந்து அந்த மாதிரி நம்ம சொல்லலை. இருந்தாலும் வந்து இப்போ ஏஆர் ரஹ்மான் வீட்டில் பிரியாணி போடுறாங்க அப்படின்றக்கா ஒரு பிச்சைக்காரன் போகிறான்னு வைங்க, போனவொடனே போகிறான் முதல்ல அன்னைக்கு தான் பிச்சை எடுக்குன்னு கிளம்புறான். கிளம்பி ஒரு தெருவில் போனால் கூட்டமாக இருக்குது, போனவொடனே பிரியாணி சுட சுட போடுறாங்க. ஒன்றா வேணான்னு பாவோ, பிச்சை எடுக்கிற தொழில் சூப்பராக இருக்கு, முதல் நாள் இப்போ தான் களத்தில் இறங்கியிருக்கேன், போனவொடனே பிரியாணி கிடைக்குது, அடுத்த நாள் வந்தானே என்ன ஆகும், பழைய சோறு கூட கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த கதை தான் வந்து நீங்கள் தமிழிசை. இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி உள்ளே வந்தோம் அப்படின்னா சீமானவர்கள் எப்போவுமே வந்து ஆளும் கட்சியாக இருக்கட்டும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் விமர்சனம் வச்சு சீமானை பற்றி ரொம்ப பேசணும். இப்போ சீமானை பற்றி கேள்வி கேட்குறீங்க, சரி கேளுங்க. கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய நபர் தான். இருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் திமுக மீது அதிகப்படியான விமர்சனங்களை வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. இதுக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜய் அரசியல் வர்றதும் சீமான் வந்து திமுக விமர்சிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாதுமா. என்ன அப்படின்னா பின்னாடி தீ வச்சு விட்டாங்க இப்போ திமுகவில் சீமானுக்கு, அதனால் ஐயோ புய்யோன்னு அலறாப்பில், அதுதான் பிரச்சனை. ஏன்னா சீமான் வந்து தேவையில்லாமல் ஒரு கலைஞரை பற்றிய ஒரு பழைய பாட்டு எடுத்து கேவலமான பாட்டு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க. நீ அங்கே தானே இருந்த, நீ அப்புறம் என்ன தெரியாமல் இருந்தியா அந்த காலத்தில், கலைஞர் கூட போனால் பேனாவை எடுத்துக்குவேன் பொய் சொன்னியே, அப்போ நீ வந்து அங்கே எதுக்கு என்ன எதுக்கு இருந்த மைத்துக்கு இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல.
ஏன்னா நம்ம இதாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப சினிமா பேச முடியாது சினிமான. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி கருணாநிதியை பற்றி பாட்டை கேவலமான இது பண்ணும்போது அவர்கள் பொறுத்துக்க மாட்டாங்கல்ல. நீ எதை எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தியோ அதே ஆயுதத்தை அவர்களும் கையில் எடுத்திருக்காங்க. இப்போ சீமான் எடுத்த ஆயுதத்தை டிஎம்கே டிஜிட்டல் விங்கும் எடுத்திருக்கு, வச்சு அடித்து நொறுக்கி சாவடி அடிக்கும். அந்த வாரில் என்ன நடக்குதுன்றது ரொம்ப காமெடியாக இருக்கும், நம்ம பார்க்கலாம். எதனால் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் 26 வந்தால் ஒருவேளை தனித்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வேறு யாரோட கூட்டணி வச்சா கூட அந்த முதலமைச்சர் சீட்டு அப்படிங்கிறது தான் அவங்க குறிக்கோளாக வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது தனியாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறப்போ, அப்போ அவங்க தனியாக தான் இருக்காங்க அப்படின்னா எப்படியும் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க. அப்படிப்போ விஜயை விட ஓவர் டேக்காக நம்ம வந்து திமுகவை வந்து பேசணும், அதிகமாக விமர்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் சீமான் அவர்கள் வந்து அதிகமாக திமுகவை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இல்லை, இதில் அரசியலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கைலாச நாட்டில் கூட முதலமைச்சர் ஆக முடியாதுமா, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் ஏற்கனவே பிரதமர் இருக்கார், ரஞ்சிதா அதுக்கு மேலே பெரிய போஸ்ட்டில் இருக்காப்புல. நீ அங்கே கைலாச நாட்டுக்கு போனீங்கன்னா விஜயா ரஞ்சிதாவானா, ரஞ்சிதா தான் பிரைம் மினிஸ்டர். விஜய் போனால் கூட முதலமைச்சராக தான் இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் அண்டர் கண்ட்ரோல் அப்படி தான் இருக்க முடியும். ரஞ்சிதா கீழே தான் அவர் வேலை பார்க்க முடியும். அங்கே போனால் கூட அப்புறம் இந்தியாவில் எப்படி அவர் முதலமைச்சர் ஆயிடுவார்னு தெரியல. அதே ஏதோ படத்தில் நடிக்கும் போது ஒரு 4% ஓட்டு வாங்குவார். அந்த 4 இந்த 7 சேர்த்து சீமான் ஒரு கணக்கு போடுறாரு. 4 7 சேர்த்தா எவ்வளவு? 11ன்றது கணக்கு பாடம். ஆனால் அரசியல் பாடத்தில் 4 7 சேர்த்தா 6. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு சீமானோட சேர்ந்தேன்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போடுறோன்னு ஓட்டு போட மாட்டான் ஒரு 3%. ஏன் விஜயோட சேர்ந்தேன்னு சீமாவுக்கு ஓட்டு போட்டோம் 2% போயிடுவான். அப்போ 6% போச்சுன்னா மீதி 5% தான் வரும். இதுதான் அரசியல் கணக்கு. ஸோ அதில் இறங்குறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொழிலில் இதை தொழிலாகிட்டாங்க. இதில் வருமானம் வருதுன்னொடனே வசூலை போட்டு இதை ஒரு தொழிலாக நம்ம மாற்றிட்டாங்க. முதல்ல அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிறதுன்றது ஒரு காலம் இருந்தது, இப்போ வந்து சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றதுன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து பதவிக்காக வர்றாரு, யார், விஜய் வந்து நம்ம வந்து அதிகார பதவிக்கு வரணுன்றக்காக வர்றாரு. இவரும் அதிபராகணுன்றக்காக வர்றாரு. ஒரு நாட்டுக்கு அதிபராகிறன்ற வேறு, ஸ்டேட்டுக்கு அதிபர்ன்ற போஸ்டிங்லாம் கிடையாது. அப்போ கைலாசம் மாதிரி ஒரு ஏதாவது தீவை வாங்கி அதில் அதிபராகலாம், அவராக போட்டுக்கலாம், அதிபர் இன் அவுட்டுன்னு போட்டு வச்சுக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும். ஐயா, இந்த அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு அது குறித்தான அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமாக தொடர்ந்து நிறைய அதற்கான விமர்சனங்களும் வந்தது, அதற்கு ஆதரித்தும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் பிஜேபிக்குள்ளே இருக்கிறவங்களே இது குறித்தான 2 ஸ்டாண்ட் எடுக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி எப்போவுமே அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கிடையாதுமா, சைடு ஸ்டாண்டு ஒன்று இருக்கும். மெயின் ஸ்டாண்டு ஒன்று இருக்குன்னா சைடு ஸ்டாண்டு ஒன்று இருக்கும். பைக்கில் பார்த்துருக்கீங்களா, காரில் இருக்காது ஸ்டாண்டு, பைக்குனால 2 ஸ்டாண்டு இருக்கிறது தானே. அது மாதிரி பிஜேபியில் எப்போவுமே 2 ஸ்டாண்டு இருக்கும். அவங்களுக்கு என்ன கொள்கைன்னு கத்துருக்கான்னு தெரியாது. நான் இந்த பக்கம் கத்துறேனோ, ஒருத்தர் அந்த பக்கம் கத்துறேனுமா, ஏதோ ஒரு இல்லை வண்டி நின்னா சரி அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்சியை ஓட்டிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த அரசியல் அறிவோ இல்லை இடஒதுக்கீடு பற்றியோ, இங்கே உள்ள ஜாதி மத இன மொழியை பற்றியோ பெருசாக அவங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தான்காரனை பற்றி பேசுவாங்க, ஏன்னா அப்புறம் வந்து முஸ்லீமை பற்றி என்ன தேவை வாய்க்கு வந்தபடி எதாவது பேசுவாங்க. முஸ்லீமை அழிக்கணும், அவங்களை எந்த வகையெல்லாம் டார்ச்சர் கொடுக்கலான்னு நினைப்பாங்க. இதை தவிர அவங்களுக்கு வேறு எந்த அரசியலும் தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளிட ஒதுக்கீடு பற்றி விமர்சனம் பண்ணுறது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ஜட்ஜ்மெண்ட் கரெக்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டு வந்து உள் ஒதுக்கீடு ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டு தான். அது அப்படி இருந்தும் கூட இன்னும் பிஜேபி மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளுமே 2 மாதிரியான விஷயங்களும் பேசுகிறாங்க. கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு தரப்பினர் வந்து அது சரி அப்படின்னு பேசுகிறாங்க, இன்னொரு தரப்பினர் இல்லை அது வந்து இல்லை. பிஜேபியில் பிராமணர்கள் மட்டுமே இருந்த ஒரு காலம் இருந்தது. இப்போ பிற கம்யூனிட்டியை சேர்ந்தவனும் போயிட்டான், ரவுடிஸ் குண்டாஸில் இருந்தவன் எல்லாம் போயிருக்காங்களா, அப்போ கருத்து மாறுபாடு வரத்தானே செய்யும். குண்டாஸில் இருந்தவன் போயிருக்கான், தாலி எடுக்கிறவன் போய் சேர்ந்துருக்கான், இந்த மாதிரி அவர் இப்போ வேறு ஜாதி பிசி எம்சி எல்லாமே போய் சேர்ந்துருக்காங்க. அதுக்கும்போது ஏற்கனவே பாஜக அந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டினா குறிப்பாக பிராமணர்கள் மட்டுமே இருந்ததில் ஒரே கருத்தாக இருந்தது. இவர்கள் போனோன்னே 2 கருத்து 3 கருத்தாக வருது. ஐயா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசி அதுக்கான பேசு பொருள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதான் அவங்க அப்பாட்டே கேட்டாங்களே, அவர் கூட இப்போ சொன்னார் ஆதரவு வந்து வலுத்திருக்கானா இன்னும் பழுக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கூட பேசியிருந்தார். இது குறித்து உங்களுடைய பழம் அவர் வீட்டில் இருக்கும்போது பழுத்திருக்கா பழுக்கலையா காயா இருக்கான்னு அவருக்கு தானமா தெரியும். இல்லைங்கய்யா, உள்ளேயே வந்து துரைமுருகன் போன்றவர்கள்கிட்டலாம் கேட்கும்போது கொடுத்தா பதவி வேணாம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு. முதல்வர் பதவிக்கு வேணால் மற்றவர்கள் ஆசைப்படாமல் இருக்கா, ஒருவேளை துணை முதல்வர் பதவிக்கு அங்கே இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் வந்து அப்போது ஆமாம், துரைமுருகன் போன்றவர்கள்லாம் வந்து அவர் ஆசைப்படாத விஷயமே கிடையாதுமா. அவர்லாம் நித்யானந்தாவோட சீடனாக இருக்க வேண்டிய ஒரு மனிதர்.
சாரி, இவர் ஜெகி வாசுதேவ். ஜெகி வாசுதேவ் எங்கே இருக்காப்புல கடத்தி கொண்டு போனால் என்ன என்னாச்சுன்னு தெரில. இது மாதிரி அனைத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரி ஒருத்தர் தான் துரைமுருகன். அவர் ஏன் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு எப்படி சொல்கிறார், பிரதமர் பதவி கொடுத்தாலும் வாங்கி வர்றேன். ஏன்னா முதல்வர் பதவிக்கு அவங்களுடைய குடும்பத்திலேருந்து தான் எப்படியும் வருவாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறப்போ மூத்த அமைச்சர்களாக அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்போ துணை முதல்வர் பதவி கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அப்போ உள்ளேயே வந்து மூத்த தலைவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். கட்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து கட்டுக்கம்பி கட்டாயம் தேவை தான். ஆனால் வெறும் கட்டுக்கம்பியை கட்டி தொங்க விட்டு வீடு கட்டினா இப்போ எப்படி இருக்க முடியுமா? கட்டுக்கம்பி மட்டும் கட்டி சிமெண்ட்டு கலவையெல்லாம் போடாமல் இப்படி கட்டுக்கம்பி இப்படி கட்டுக்கம்பி இப்படி கட்டுக்கம்பி பெட்டு கட்டுக்கம்பியாக போட்டோம்னா அளவே படுக்க முடியுமா, தங்க முடியுமா, அது வீடாக தெரியுமா? ஆனால் கட்டுக்கம்பி இல்லாமல் ஒரு அழகான வீடு கட்ட முடியாது, புரியுதா? அது மாதிரி கட்டுக்கம்பி கட்டுக்கம்பி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் தான், புரியுதா? அதனால் கட்டுக்கம்பி வந்து பல பலன்னு ஒரு வீடாக காட்சி அளிக்க முடியாது. ஆனால் கட்டுக்கம்பி வந்து இல்லைன்னா அந்த வீடும் முழுமை பெறாது. அப்படின்னா கட்டுக்கம்பியை கட்டுக்கம்பியாக வைக்கிறது தான் நல்லது. கட்டுக்கம்பியை கொண்டு போய் வீடாக ஆக்க முடியாது, வீடாக காட்ட முடியாது. டிஎம்டி விளம்பரத்துக்கு வேணால் போடலாம் கட்டுக்கம்பியை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்துருக்கீங்களே டிஎம்டி ஸ்ட்ராங் ஒரு கம்பியை மட்டும் கையில் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த கம்பி முக்கியம்தான். அதே நேரத்தில் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்கன்னா கம்பி ஃபோட்டோவையாக போடுவான், பில்டிங் ஃபோட்டோவை தான் போடுவான். ஸோ அதனால் பில்டிங்கோட வேல்யூன்றது வேறு, பில்டிங் எப்படி இருக்கணுன்றது. அதே மாதிரி இந்த பதவியில் யார் இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு இது இருக்குது. யார் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. கட்டுக்கம்பி கட்டடமாக இருக்க ஆசைப்படலாம், ஆனால் அது அவுட்ரு டைமென்ஷனில் தெரியறதுக்கு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா அது வீடாகவே இருக்காது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி. நன்றி.